நிவர் புயல் கரையை கடக்கும்போது 120 கிலோமீட்டர் வீகத்தில் காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்டறியலாம். வேதவள்ளி, இப்ப நிவர் புயல் கரையை கடக்கும்போது என்னென்ன விதமான விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, என்ன கணிப்புகள் நிலவுது? தம்பி தமிழரசன், 21ஆம் தேதி வங்கக்கடல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது. இது புயலாக வலுப்பெறும், 24 மணி நேரத்துக்குள்ள புயலாக வலுப்பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த புயலானது தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீவிர புயல் அப்படின்னு அந்த கேட்டகரியில் நம்ம பார்த்தோம்னா 89 முதல் 117 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த கேட்டகரி வைஸா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தற்போது 25 கிலோமீட்டர் வேகத்துல வேகமாக நகர்ந்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இது புயலாக வலுப்பெறும். தற்போதைய நிலையில கிழக்கு தென்கிழக்கு திசையில 550 கிலோமீட்டர் தொலைவில் புதுவையிலிருந்தும், அதே போல சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில 590 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கு. 24 மணி நேரத்திற்குள்ள புயலாக மாறும். தொடர்ச்சியாக இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. 25ஆம் தேதி பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே இந்த நிவர் புயலானது கரையை கடக்கும், தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விளக்கத்தை நீங்க இங்க பார்க்கலாம். டிப்ரெஷன், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இன்றைக்கு இரவுக்குள்ளாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷனாக மாறும். நாளைய தினம் சைக்ளோனிக் ஸ்ட்ரோம், அதாவது புயலாக மாறும். அதற்கு பிறகு தீவிர புயலாக, அதாவது சிவியர் சைக்ளோனிக் ஸ்ட்ரோம், தீவிர புயலாக மாறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இங்க அந்த காற்றுடைய வேகத்தை நீங்க பார்க்கலாம். 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரை அந்த புயலானது கரையை கடக்கும் போது காற்று வீசும். சமயங்கள்ல 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கை. இதை நம்ம ஒரு பிக்சரா வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி கரையை கடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பல இடங்களையும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மீனவர்களுக்கு வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. அந்த சரியாக கடக்கக்கூடிய இடம் அப்படின்றது இன்னும் தெளிவாகல அப்படின்னு தான் சொல்லணும். காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இது சற்றே வலுவடைந்தால் மேலே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வட தமிழகத்தை ஒட்டி மேலே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வலு குறையும் பட்சத்தில் சற்றே கீழிறங்கி, பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது, சற்றே கீழிறங்கி டெல்டா அருகே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கலாக வந்து பார்க்கலாம் எப்படி அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நாளைய தினம் வலுவடைந்து புயலாக மாறும். அதோடைய தீவிரத்தன்மை சற்றே அதிகரிக்கிறது, காற்றுடைய வேகம் அதிகரிக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. 25ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் கரையை கடக்கக்கூடியது தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கரையை கடக்கும் போது தீவிர புயலாகவே கரையை கடப்பதன் காரணமாக 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கனமழைக்கான எச்சரிக்கை பல இடங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு, அது குறித்தும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதி கனமழை பெய்யும், அதாவது அதீத கனமழை 24ஆம் தேதி எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால் இந்த மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கனமழை அப்படின்னு பார்த்தோம்னா, கனமழை முதல் மிக கனமழை அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. 25ஆம் தேதி நாளை மறுநாள் அந்த கரையை கடக்கும் இல்லையா, அந்த நாளில் நம்ம பார்த்தோம்னா கடலூர், அரியலூர், பெரம்பலூர், நாகை, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களில் தான் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இடியுடன் கூடிய அதிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தஞ்சை, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி இந்த டெல்டா மாவட்டங்களெல்லாம் பார்த்தோன்னா ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தம்பி தமிழரசன், தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டே வருகிறது. நாளை மறுநாள் பிற்பகல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சற்றே மெதுவாக நகரும் பட்சத்தில் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவில் இந்த நிவர் புயலானது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரையை கடக்கும் போது வேகம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால அந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன்.